ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான வேலம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே படம் பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் அசோக் அப்படின்றது, இவரோட கேர்ள் ஃபிரெண்டு பேரு லீனா அப்படின்றது. அவங்களும் எதையும் நினைச்சு ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ரெண்டு கொலை நடந்திருக்கும். ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி நடந்த சீரியல் கில்லிங்கா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதால மக்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வாய்ஸ் ஓவர்ல காட்டாங்க. இப்போ ஒரு கடைகிட்ட வராங்க. அந்த பெரியவரும் எதுக்காக இந்த நாள் போய் வெளியே வந்தீங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தனியான இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோனும் எதையோ நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஹீரோ தான் சமாதான பத்துறாரு. இப்ப இருட்டிருந்து இவங்களும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் செம்ம வேகமா வருது. இவங்களை ஒராசுற மாதிரி தாண்டி போயிருது. ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. மேற்கொண்டு இவங்களும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்களை ஒராசுன மாதிரி ஒரு கார் போச்சு பாத்தீங்களா, நடு ரோட்ல மறைச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கு. அதை எடுத்தாதான் இவங்க போக முடியும். இவரும் கூப்பிட்டு பாக்குறாரு, யாரும் வரமாட்டாங்க. நான் பக்கத்துல போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கேயே நிக்க சொல்லிட்டு போறாரு. அந்த கார்க்குள்ளேயே சாவியை விட்டு போயிருக்காங்க. ஹீரோவை என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளே ஒதுக்குன மாதிரி நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப கார்க்குள்ள உட்காந்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் கண்ணாடியில பாக்குறாரு, அங்க கேர்ள் ஃபிரெண்டு காணோன்றது தெரிய வருது. இவரும் வேகமா கேர்ள் ஃபிரெண்டு இருந்த இடத்துக்கு ஓடி வராரு. எங்க அதுக்குள்ள போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு பின்னாடியில இருந்து யாரோ வராங்க. அவர் மூஞ்சில ஒரு கருப்பு துணியை போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. காலையில முழிக்கிறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல தான் வேலம் அப்படிங்கற படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த சம்பவம் நடந்த 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவும் ஒரு வேலையில இருக்காரு. அந்த ஊர்ல இருக்க வேணான்ற மாதிரி வேற ஒரு ஊர்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃப்ரெண்ட் சதீஷ் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவ பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருப்பாங்க, மாமாவும் இருக்காரு. சதீஷ்க்கு திவ்யான்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்க. அவங்களும் வேலை விஷயமா இந்த ஊருக்கு வராங்க. அதனால என் கூடயே ரூம்ல தங்க வைக்கணும், நீங்க தான் ஹீரோ கிட்ட பர்மிஷன் வாங்கி தரணும்னு கேக்குறாரு. ஓகே, நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அக்காவும் சொல்லிடுறாங்க. ஹீரோவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறதுதான். ஹீரோ இந்த வேலையை வேணும்ட்டே தான் சூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கு காரணம் இவர ஒருத்தன் துணி போட்டு மறைச்சாம் பாத்தீங்களா, அந்த நபரோட வாய்ஸ் மட்டும் தான் ஹீரோ கேட்டிருப்பாரு. அந்த வாய்ஸ் யார் கூட அதை மேட்ச் ஆகுதா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்ணுவாரு. ஹீரோ அவங்க அக்கா வீட்டுல உட்காந்து இருக்கும் போது அக்காவும் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா கிளம்புடா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்ன சொல்றாருனா, லீனாவோட இறந்த நாள் இன்னைக்கு, நான் இன்னைக்கு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் அவளையே நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்னால அவளை மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீலிங்கா சொல்றாரு. லீனா இறந்து போய் 5 வருஷம் ஆயிடும். இருந்தாலும் ஹீரோவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. சம்பந்தப்பட்டவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அவங்களோட கல்லறையில உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு பிரான்சிஸ்னு ஒரு நபர் வராரு. அவர் தான் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. ஹீரோவ நல்லா தெரியும் போல ஹீரோ கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. இன்னும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் சோகமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் திரும்பி அவரோட ஊருக்கு வந்துடுறாரு. இப்ப வேகமா அவரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. ஃப்ரெண்டு தரப்பான்னு பார்த்தா பிரீத்தி அப்படின்ற ஒருத்தங்க தான் திறக்கிறாங்க. பிரீத்தியும் யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் யாரா, நான் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, சதீஷ் தானே இந்த வீட்டோட ஓனர்னு சொல்றாங்க. நீங்க சதீஷோட கேர்ள் ஃபிரெண்டு திவ்யாவான்னு கேக்குறாரு. நான் திவ்யாவோட ஃப்ரெண்டு பிரீத்தி அப்படின்ற மாதிரி இவங்களும் அறிமுகமாயிடுறாங்க. உண்மையிலேயே இது என்னோட வீடுங்க, அவன் தான் என் கூட சேர்ந்து இருக்கான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உள்ள இது இருக்கும் பாருங்க, போய் செக் பண்ணா தெரிஞ்சிடும்ன்றாரு. இவங்களும் உள்ள அவரோட ப்ரூஃபை செக் பண்றதுக்காக வராங்க. அப்பதான் அவரோட போட்டோ ஆல்பம் எல்லாம் பாக்குறாங்க. அதுல ஹீரோனோட போட்டோலாம் பாப்பாங்க. இப்ப சதீஷும் சதீஷோட கேர்ள் ஃபிரெண்டு திவ்யாவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவா என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. இவர் திவ்யாவை கூட்டு வரேன் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, பிரீத்தியை பத்தி சொல்லியிருக்க மாட்டாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, திவ்யாவோட ஃப்ரெண்டு மச்சான், புக் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டாரு. ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. எந்த மாதிரி புக் எழுத போறீங்க அப்படின்னு சதீஷும் பிரீத்தி கிட்ட கேக்குறாரு. இவங்களும் த்ரில்லர் புக் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. பிரீத்தியும் ஹீரோவை பார்த்து சாரி கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப வெளியே போற நீங்க வரீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் வரலன்னு சொல்றாரு. இவெல்லாம் எங்கேயும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சதீஷ் சொல்றாரு. சரி மச்சா, எங்களை பிக்கப் பண்றதுக்காக நைட்டு மட்டும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் கொலகாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் அப்பாயின் பண்ணிருப்பாரு. அந்த டிடெக்டிவோ நான் வெட்டி சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமும் இந்த கேஸ்ல தேர்றதுக்கு எதுவுமே கிடையாது, இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப போறாரு. போறதுக்கு முன்னாடி இந்த கேஸை பத்தி ஆரம்பத்துல இருந்து தெளிவா இன்னொன்னு சொல்லிருங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இந்த டிடெக்டிவும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஆடியன்ஸ்க்கு ஆரம்பத்துல இருந்து புரிய வைக்கிறாங்க. முதல்ல இறந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, கௌரி அப்படின்ற ஒரு வேலைக்கார பொண்ணு தான். அந்த பொண்ணை ரேப் பண்ணி தான் சாவச்சிருப்பாங்க. அதே மாதிரி இறந்து போன அந்த பொண்ணோட கையில ஒரு மார்க் இருக்கு, எக்ஸ் மார்க் மாதிரி தான் இருக்கு. இந்த கொலை நடந்து 2 நாள்ல வேற ஒரு பாடி கிடைச்சிருக்கும். இறந்து போனவன் மினிஸ்டரோட பையனா தான் இருப்பான். அந்த பையனோட கையிலயும் இதே மாதிரி ஒரு மார்க் இருக்கும். இதனால்தான் போலீஸ் ஒரு வேலை சைக்கோ கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதனால மக்கள் யாரும் அதிகம் வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்ற மாதிரி போலீஸ் தரப்புல சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரியான சமயத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு பைக்ல வெளியே வந்திருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லிருப்பாருன்னா, என்ன ரெண்டு பேர் அட்டாக் பண்ணாங்க, மொத்தம் ரெண்டு பேர் அந்த இடத்துல இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது பிரான்சிஸ் தான் ஹீரோ வந்து காப்பாத்துவான். ஆனா பிரான்சிஸ் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் தான் அந்த இடத்துல இருந்தா, ரெண்டு பேர் இல்லைன்னு சொல்லுவாரு. லீனா இறந்து போய் 4 நாள் கழிச்சு மார்க்கெட்ல ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடியோட முகம் முழுக்க செதஞ்சிருக்கு, யாருன்றதை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது 4 கொலையிலும் காமனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கையில அந்த எக்ஸ் மார்க் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி
எந்த ஒரு கொலையும் நடந்திருக்காது. நம்ம ஹீரோ அந்த ரெண்டு பேரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இத்தனை வருஷத்துல அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப ஃப்ரெண்டு சொன்ன இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரீத்தி என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரீத்திய பாத்துட்டு இருக்காங்க. பிரீத்தி ஆடகுடமா வரும்போது ஒருத்தன் பைக்ல மோதுற மாதிரி வந்து நிறுத்திடுறான். இப்ப பைக்ல வந்தவனும் பயங்கரமா இவங்களை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் இந்த விஷயத்த கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. வேகமா கீழே இறங்கி வராரு. பைக்கு காரணம் பயந்து அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரீத்தியும் ஏமாலதான் தப்பு விட்டுருன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. அவங்கள ஒரு இடத்துல வச்சு புடிச்சிடுறாரு. இப்ப வேகமா ஒருத்தனோட காலரை புடிச்சிடுறாரு. அமைதியா இருந்தா உயிரோட இருப்பேன்ற வார்த்தையை சொல்லு அப்படின்றது. அந்த நபருக்கும் ஒண்ணுமே புரியல. ஹீரோ சொன்னதை அப்படியே சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவும் இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவனை விட்டு கிளம்புறாரு. ஹீரோக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது பிரீத்திக்கு முழுசா தெரியாது. ஆனா சதீஷ்க்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்ப பிரீத்தியும் சதீஷை பார்த்து அவனுக்கு என்னதான் பிரச்சனை, எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் ஃபைல பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. இவங்களும் அந்த கேஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வீட்டுல ஹீரோவும் பிரீத்தியும் மட்டும் தான் இருப்பாங்க. பிரீத்தியும் ஹீரோக்காக சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தராங்க. ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப பிரீத்தி பொறுமையா அவரோட விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, உன்னோட நாவலுக்கு கூட யூஸ் ஆகும்ல அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. என் சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்தெல்லாம் படிச்சேன். எனக்கு இன்னும் முழு தகவல் கிடைக்கல, உன்னால முழு தகவல் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இவங்களும் தனியா ஒரு இடத்துல வந்து உட்காந்துறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வராரு. நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துருவாங்க. அதே மாதிரி அக்காக்கும் இவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இவர் எப்பவுமே தனியா தான் இருப்பாரு. அதே மாதிரிதான் லீனாவும் தனியா இருப்பாங்க. லீனாவோட அம்மாவும் சின்ன வயசுலயே இறந்துருவாங்க. அதே மாதிரி லீனாவோட அப்பா என்ன பண்ணுவார்னா பிசினஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தாத்தா கிட்ட இவங்களை ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிருப்பாரு. ஒரு போட்டோகிராஃபர் குழந்தைங்களை போட்டோ எடுக்கணும்னு நினைப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி போட்டோ எடுத்திருப்பாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல லவ்வாவும் மாறிடுது. லீனாவோட தாத்தாவை பொறுத்த வரைக்கும் வயசு ரொம்ப அதிகமாயிடும். ஒரு நாள் அவரும் இறந்து போயிட்டாரு. இதை நினைச்சு லீனாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட் இவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இவங்களும் நேரா ஹீரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஹீரோட அப்பா தான் கதவை திறக்கிறாரு. அங்கிள் யாருமே வீட்டுல இல்லாம தனியா தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. இவரு என்ன சொல்றாருனா ரெண்டு ஆம்பளைங்க மட்டும் தான் இருக்கும், ஊர் தப்பா பேசும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இவங்க சோகமா கிளம்ப போறாங்க. அதுக்குள்ள ஹீரோ வேகமா வெளியே ஓடி வர்றாரு. உள்ளவா லீனா அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள கூட்டு வர்றாரு. அப்பவும் வேணாம்னு சொல்றாரு. இத்தனை வருஷம் பேசாததையே இன்னைக்கு பேச போறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உள்ள கூட்டு வந்துடுறாரு. ஏறக்குறைய ஹீரோட ரூம்லயே தங்க வச்சிடறாரு. ஹீரோனோட தாத்தா இருந்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரை நெருங்கவே விட மாட்டாரு. காரணம் இவங்க ரெண்டு பேருமே வேற வேற மதம்ன்றதுனால. ஹீரோ என்ன சொல்றாருன்னா உங்க தாத்தா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருன்னா அவள் தான் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட தாத்தாக்கு உன்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு மாமா இருந்தாரு, அந்த மாமா ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணதுனால கடைசி வரைக்கும் என்னோட தாத்தா அவரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. ஆனா உன் விஷயத்துல டோட்டலா வேற, உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அதனால அவர் இருந்திருந்தா கூட நம்ம ரெண்டு பேரை சேர்க்கிற வேலையை தான் பார்த்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா நம்ம ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. ஹீரோ ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் இன்னும் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோனோட வீட்டுல ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. ஹீரோ புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா நான் தான் பிரான்சிஸ், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. வீட்டை விட்டு மாமா ஓடி போனதா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாமாவோட பையன் தான் இந்த பிரான்சிஸ். இவர் புதுசா தான் இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா வந்திருப்பாரு, அதுக்காக தான் பார்க்க வந்திருக்காரு. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க. அடிக்கடி வெளியெல்லாம் சேர்ந்து சுத்துவாங்க. அதே மாதிரி பிரான்சிஸ்க்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கும். அவரும் அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கெல்லாம் வர வச்சு பயங்கரமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து இறங்குறவரு ஹீரோனோட அப்பாவா தான் இருப்பாரு. எப்படிமா இருக்குன்னு கேக்குறாரு. என் மூஞ்சிலேயே தயவு செஞ்சு முழிக்காதீங்க, இத்தனை வருஷம் என்ன பாக்கணும்னு தோணல, இப்பதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஹீரோனோட அப்பாவும் அழ ஆரம்பிக்கிறாரு. நான் இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தாமா, எனக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு, நான் சாவ போறமா, அது வரைக்கும் உன் கூட இருக்கலான்றதுக்காக தான் வந்தேன் அழுகுறாரு. இப்ப ஹீரோனுக்கும் மனசு கேட்க மாட்டீங்க, அப்பாவை உள்ள கூட்டு போறாங்க. ஹீரோனோட வீட்டுல வேலை செய்யறதுக்காக கௌரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட டைம் முடிஞ்சு போயிருது. நீ வீட்டுக்கு கிளம்பு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் நல்லபடியா இவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா மேற்கொண்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வேணாம்னு சொல்லுவாரு. ஆனா பொண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்காக ரெண்டு பேருமே நாலு மாசம் ஃபாரின் கண்ட்ரிக்கு போக போறாங்க. அதை பத்தி அப்பாவும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோனும் பேசிக்கிறாங்க. உன்ன நாலு மாசம் எப்படி பார்க்காம இருக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீலிங்கா சொல்றாங்க. எனக்கும் அதே பிரச்சனை தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி பிரிஞ்சுக்கிறாங்க. அந்த நாலு மாசம் எப்ப முடியும் அப்படின்னு நானும் ரொம்ப காத்துட்டு இருந்தேன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் காட்டுறாங்க. நாலு மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனும் வீட்டுக்கு வராங்க. இப்ப வீட்டுல வந்து தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துல கௌரி இறந்திருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. கௌரி இறந்த நிலைமையில இருக்கிறத பாக்குற இவங்களும் செம்மையா கத்திடுறாங்க. பிரான்சிஸ் தான் இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக வருவாரு. அப்பதான் அவங்களோட கையில எக்ஸ் மார்க் இருக்கிறத பாப்பாரு. ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. ஹீரோவை சமாதான பத்த சொல்றாரு. ஹீரோவா அவங்களை சமாதான பத்த ட்ரை பண்றாரு. அவங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி பழகிருப்பாங்க, அதனாலதான் ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப அடுத்ததான் மினிஸ்டரோட பையன் இறந்து போயிடுவான், அதுக்கப்புறம் தான் சீரியல் கில்லர் நடமாட்டமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் அலர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல தான் இவங்களும் வெளியே கிளம்புறதுக்காக வருவாங்க. அந்த பெரியவரும் எச்சரிச்சிருப்பாரு. அதை மீறியோ இவங்க வெளியே சுத்தி இருப்பாங்க. ஹீரோயின் காணாம போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோ தேடிட்டு இருக்காரு. இப்ப சடனா ஒருத்தன் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான்.
மூஞ்சில ஒரு துணியும் போட்டுறான். அதனால அவன் யாருன்றது தெரியல. அமைதியா இருந்தா நீ உயிர் பொழைப்ப அப்படின்ற மாதிரி இவர் அடிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல ஈரமும் முழிச்சிடறது. சம்பந்தப்பட்டவங்களை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி காட்டு வழியா தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல மாஸ்க் போட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. ஈரவும் அவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ ஒருத்தன் அடி அடினு அடிக்கிறாரு. ஈரனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஈரவ அடி அடினு அடிக்கிறாங்க. உன் அமைதியா தானே இருக்க சொன்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வாயிலே போடுறாரு. இப்ப ஈரவும் ஈரனும் எதிர்க்க எதிர்க்க தான் இருக்காங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இவங்களை அடிச்சு சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயுதத்தை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துல போலீஸ் ஜீப் வர சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துக்கு பிரான்சிஸ் தான் வந்திருக்காரு. எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ராட வச்சு எவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே மயங்கின மாதிரி ஆயிடுறாங்க. இவங்களும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. கேட்டு முடிக்கிற பிரீத்தியா என்ன சொல்றாங்கன்னா லீனா இப்ப உயிரோட இல்ல, இதோட முடிஞ்சு போச்சு. அந்த சம்பவம் நடந்தும் 5 வருஷம் ஆயிடுச்சு. அதை ஓவர் கம் பண்ணி வரதுதான் புத்திசாலித்தனம். இதுக்கப்புறம் அவங்களை கண்டுபிடிச்சா கூட நீ என்ன செய்ய முடியும், சட்ட ரீதியா எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஈரவும் வித்தியாசமா சிரிக்கிறாரு. அவங்கள சாவடி பண்ற மாதிரி சிரிக்கிறாரு. இந்த இடத்துல தான் இன்டர்வல போடுறாங்க. பிரீத்தி ஒன் சைடா ஈரவ லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விஷயம் திவ்யாவுக்கும் நல்லா புரிஞ்சிருது. நீ அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வெளியே கிளம்ப போறாங்க. நீ தனியா இருக்க போற பார்த்து இருந்துக்கோன்னு சொல்றாங்க. இப்ப பிரீத்தியும் ஈரோக்கு கால் பண்றாங்க. எனக்கு சமைக்கிற மூடே சுத்தமா இல்ல, இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடலாமா, என்ன பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே ரெடியாரு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா மேக்கப் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வெளியே போய் சாப்பிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவரை எப்படியாவது லவ் பண்ண வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் ஈரோ கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாரு, சிரிக்கலாம் செய்யறாரு. அக்காவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாள் செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பிரீத்தியும் வெளியே மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவருக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எதுக்குங்க மலையில நனைறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்க வரவே மாட்டாங்க. இவர் கூட்டு போறதுக்காக வர்றாரு. சடனா இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இவரும் புரியாம பாத்துட்டு இருக்காரு. நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க உங்க முடிவை சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவரும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. ஈரவும் வேலையில இருக்கும் போது பிரீத்தி சொன்னதை யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எது ஆக்சிடென்டா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. இப்ப படிக்கட்டு ஏறி மேல வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நின்றுறாரு. அந்த இடத்துல சதீஷ் நல்லபடியா தான் இருக்காரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சதீஷ் கிட்ட கேக்குறாரு. சதீஷ் பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், கேர்ள் ஃபிரெண்டுக்கு மட்டும் தான் லைட்டா அடிபட்டிருக்கும், இவருக்கு அடியப்பட்டிருக்காது. ஆனா பைக் பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப ஈரவன் என்ன சொல்றாருன்னா சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கார் ஏற்பாடு பண்ணிடுறாரு. அவங்க மூணு பேரையும் போக சொல்றாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா அவ கரெக்டா இருப்பாடா, அவளை ஓகே பண்ணிருன்ற மாதிரி சொல்றாரு. சடனா பிரீத்தியும் ஈர கிட்ட வந்துடுறாங்க. நீங்களும் எங்க கூடிய வந்துடலான்னு கேக்குறாங்க. ஈரவன் என்ன சொல்றாருன்னா பைக்கை திரும்பி எடுக்கிறதுக்கு சில ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதிலே சொல்லியே, உங்க முடிவு என்னன்னு கேக்குறாங்க. இவரும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. முதல்ல கொஞ்சம் நாட்கள் போட்டோன்றாரு. ஈர இதுக்கு முன்னாடி ஒரு ஏரியால இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஏரியால தான் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கும். இப்ப அந்த ஏரியால தான் ஈரவும் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு கடையில ஒருத்தன் எதையோ வாங்குறதுக்காக வரான். ஒரு பொருளை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறான். அப்பதான் ஈரவை பாக்குறான். ஈரவை பாக்குறவன் திருட்டு முழி முடிக்கிறான். உடனே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். போற அவசரத்துல சிகரெட் பாக்ஸ கீழே போட்டு போயிடுவான். ஈரவும் அவனை கத்தி கூப்பிடுறாரு, அவனுக்கு கேட்கவே மாட்டேங்குது. இப்பதான் கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா அவனுக்கு பேச முடியாது, காதும் கேட்காது. கடையில வேலை செய்யற பையனை வச்சு நான் கொடுத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க தம்பி அப்படின்னு சொல்றாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஈரவும் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஈரோக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஈரோ அடிபட்டு கிடப்பாரு. பிரான்சிஸ் இவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. என்ன கேள்வி எல்லாம் கேட்பாருன்னா உங்க வாய்ஸ் நீங்க கேட்டீங்களா அப்படின்னும் போது ஒருத்தனோட வாய்ஸ் கேட்டேன், ஆனா இன்னொருத்தன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேசாதவன் ஏன் ஊமையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஈரோக்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. ஈரோ அந்த நபரை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த நபரை ஃபாலோ பண்றாரு. அவனும் ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறான். இவரும் வீட்டுக்குள்ள வந்து அவனை பாக்குறதுக்கு ட்ரை பண்றாரு. அவன் திடீர்னு ஈரோவை பின்னாடி இருந்து அடிக்கிறான். ஈரோ அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவரோட அண்ணன் வந்து ஒரு போடு போடுறாரு. ஈரோ ஏடபடமா கீழே விழுந்துடுறாரு. அன்னைக்கே உன்னை போட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாய்ஸ் தான் அந்த வாய்ஸா இருக்கும், உன்னை தான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. இப்ப அவர் அட்டாக் பண்ண வரும்போது அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் அடிச்சு உட்கார வச்சிடறாரு. இப்ப சிகரெட் பாக்ஸ கொடுக்கறதுக்காக கடக்கார பையனும் வரான். இவரும் கத்தி கூப்பிடலாம் நினைக்கிறாரு. ஈரவும் கூப்பிட கூடாது அப்படின்றதுக்காக வாயெல்லாம் மூடிடுறாரு. அந்த பையனை எட்டி எட்டி பாக்குறான். கடைசியில ஜன்னல் வழியா கீழே போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். உன் கண் முன்னாடியே உன்னோட தம்பியை சாவடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருறா அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. வேகமா தம்பி இருக்க இடத்துக்கு வர்றாரு. ஒரு ஆயுதத்தை வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. தம்பி இறந்துடுறான். இவரும் பயங்கரமா கத்துறாரு. எங்களை கொண்டு ஒன்னும் ஆக போறது இல்ல, நாங்க கூலிக்கு வேலை பாக்குறவங்கடா அப்படின்றாரு. சாவ போற பயத்துல இஷ்டத்துக்கு வளராத, நீங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் அந்த நாலு கொலைய பண்ணீங்க, நீங்க தான்டா சைக்கோ கில்லர்ன்றாரு. இவரும் என்ன சொல்றாருன்னா நாங்க நாலு கொலை எல்லாம் பண்ணவே இல்ல, நாங்க பண்ணதே மொத்தம் ஒரு கொலை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்றீங்க அப்படின்னு ஈரோ கேக்குறாரு. இப்ப இந்த நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் சில விஷயங்களை விஷுவலா காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கூலிக்கு வேலை பாக்குறவங்க தான். இவங்க கிட்ட வேலையை விட்டது காசின்ற நபர் தான். யார் இந்த வேலையை பண்ண சொன்னான் காசி கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாரு. மொத்தத்துல காசியும் பாஸ் கிடையாது, காசிக்கு மேல யாரோ இருக்காங்க. அது யாருன்றது நமக்கு தெரியல. இவங்களும் எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இவங்க எங்க போறாங்க வராங்கன்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் காசி வெளியே போயிருப்பாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேர் தனியா மாட்டிருப்பாங்க. ஈரனை மட்டும் தான் கொல்ல
கொள்ள சொல்லிருப்பாங்க. ஹீரோ குறுக்க வந்ததுனால அவரையும் சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துல போலீஸ் வர சவுண்ட் கேட்கும். இப்ப போலீஸ் வந்தோம்னா அவங்களும் கிளம்பலாம்னு நினைப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு காசி வருது. காசி என்ன சொல்றாரு, ரெண்டு பேருமே ஓடுங்கடா அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்லி இந்த கொலையை பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியாது, காசிக்கு மட்டும் தான் தெரியும். சரி அந்த காசி எங்கன்னு கேக்குறாரு. இவர என்ன சொல்றாருன்னா, காசி அன்னியில இருந்து திரும்பி வரவே இல்ல, நாலு நாள் கழிச்சு மார்க்கெட்ல காசியோட பாடி கிடைச்சது, அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு கேஸ முடிச்சிட்டாங்க. ஆனா எங்களுக்கு அது காசின்றது நல்லா தெரியும் சொல்றாரு. நீ சொல்றது உண்மைதான் என்ன நம்ப வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிரு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே காசி சொல்லிதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம், காசி அந்த காலகட்டத்துல இந்த இடத்துல தான் தங்கியிருந்தாரு, அங்க போய் விசாரி தெரியும். இப்ப ஈரவும் இவனை விட்டு வேகமா வெளியே வந்துடுறாரு. ஆனா ஈரோக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இவனை கூட எதுக்காக விண்ணோம், இவனையும் சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள வர்றாரு. அடிச்சு சாவடிச்சிடுறாரு. போலீஸ்க்கு கைரேகெல்லாம் கிடைக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோ எரிச்சு விட்டுருவாரு. இப்ப இவரும் அந்த நபரை தேடணும் அப்படின்ற மாதிரி காசியை தேடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. காசி இந்த ஏரியால தான் தங்கினார்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஏரியில வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க தங்கினாரு அப்படின்னு கேக்குறாரு. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்பதான் அந்த பொட்டி கடை வச்சிருந்த பெரியவரை ஈரவும் பாக்குறாரு. ஈரோ அவரை அறிமுகப்படுத்திக்கிறாரு. என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நல்லா ஞாபகம் இருக்குன்னு இவரும் சொல்றாரு. சரி இந்த இடத்துல காசின்னு யாராவது தங்கி இருந்தாங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு நான் ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் காசி இருந்திருப்பாரு. அன்னைக்கு பெரியவரும் நைட் அவரோட வீட்டுக்கு வராரு. கரெக்டா பிரான்சிஸும் காசியோட வீட்டுல இருந்து வெளியே வராரு. இதை இவர் கவனிச்சிருவாரு. இப்ப பிரான்சிஸும் அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவர் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன தம்பி அந்த வீட்டுல இருந்து வெளியே வரீங்க, ஏதாவது விசாரணையா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஒரு சின்ன என்கொயரி, அதுக்காக தான் வந்தேன், வேற ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. இந்த விஷயத்த பெரியவரும் சொல்றாரு. அப்பத்துல இருந்து அந்த நபர் எங்க போனானே தெரியல, திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. இதை கேக்குற ஈரோக்கும் ஒரு வேலை ஏன் வேலையை கொடுத்தது அவரா இருக்க கூடாதுன்னு தோணுது. சரி நேரடியா பிரான்சிஸோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஈரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வாங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அவர் வர டைம் தான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஈரினோட போட்டோ சோகமா பாத்துட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பிரான்சிஸும் வந்துடுறாரு. என்ன எப்போ வந்தேன் விசாரிக்கிறாரு. உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஈரோ டிரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் டிரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போயிடுறாரு. ஈரோவும் அவரோட ரூம்ல வெயிட் பண்றாரு. அப்ப அவரோட பையன் என்ன பண்றா, சிஸ்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு பிரான்சிஸோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. அப்பாவோட சிஸ்டத்தை யூஸ் பண்ண அப்பாக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்றாங்க. இப்ப கரெக்டா பிரான்சிஸும் வந்துடுறாரு. என்னோட சிஸ்டத்தை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி வெளியே போன அமுச்சு விட்டுறாரு. என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி ஈரோ கிட்ட பிரான்சிஸும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் பிரான்சிஸ்க்கு ஒரு வீடு எரிஞ்சிருக்குன்ற தகவல் கிடைக்குது, ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்ற தகவலும் கிடைக்குது. அவர் எந்திரிக்க பார்க்கும் போது ஈரோவும் நான் தான் அதை பண்ணேன்னு சொல்றாரு. காசி உனக்கு நல்லா தெரியும்னு கேக்குறாரு. இப்ப பிரான்சிஸும் திருட்டு மொழி முழிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக அன்னைக்கு காசியோட வீட்டுக்கு போன அப்படின்லாம் கேக்குறாரு. பிரான்சிஸ் கோவம் ஆயிடுறாரு. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. கோவப்பட்ட ஈரவன் என்ன பண்றாருன்னா, கத்தி எடுத்து இவரோட கழுத்தை அறுக்கிறதுக்காக வர்றாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லி இல்ல சாவடிச்சிருவேன்னு சொல்றாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், முதல்ல மேல இருந்து கத்தி எடு அப்படின்னு சொல்றாரு. ஈரவன் கத்தி எடுத்துறாரு. இப்பதான் இவர் நடந்த உண்மையை சொல்றாரு. முதல்ல இறந்து போன கௌரியை நமக்கு காட்டுறாங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு செல்வம்னு ஒரு நபர் வந்து கதவை தட்டுறாரு. என்னோட ஃப்ரெண்டு மயங்கி விழுந்துட்டா, நீங்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் வேகமா தண்ணி எடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த ஃப்ரெண்டை எழுப்புறதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ஃப்ரெண்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டரோட பையனை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. மினிஸ்டரோட பையன் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பா, இவங்களும் பலாரணம் அரைஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு மினிஸ்டர் பையனை வர வைக்கிறாங்க. மொத்தம் இந்த இடத்துல நாலு பேர் இருக்காங்க. இந்த நாலு பேர் சேர்ந்து அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. மினிஸ்டர் பையனை பொறுத்த வரைக்கும் பயந்த சுபாவமா இருப்பான். அவங்களை பார்த்தோன்னா பயப்படுறான், தண்ணியெல்லாம் வேகமா குடிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு எதுவுமே பண்ண தெரியல. இவங்கலாம் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இவன்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் செம்மையா கோவப்படுறான். இப்ப முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சாவச்சிடறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு தடையுமோ இல்லாம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த மினிஸ்டர் பையனும் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா, அதையும் யோசிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு செம்மையா கோவம் வருது. நம்ம நிரூபிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த வீட்டுக்கு வரான். அவங்க இறந்தே போயிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் அந்த இடத்துக்கு ஈரின் வராங்க. இதை பாக்குற ஈரின் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அவனும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். இவங்களும் கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருந்து ஒரு ராடு எடுத்து அவனோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. அதே இடத்துல அவன் மயங்கிடுறான். இவங்களும் மேற்கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பயந்த ஈரினும் பிரான்சிஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பிரான்சிஸும் அந்த பாடியை பாக்குறாரு. உடனே இங்க இருந்து தூக்கிட்டு போனோம்னு நினைக்கிறாரு. கவர்ல மடிச்சு அங்க இருந்து தூக்கிட்டு போறாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு, வேலைக்காரி மட்டும் இறந்துட்டான்னு சொல்லுன்னு சொல்றாரு. கௌரியோட கையில அந்த எக்ஸ் மார்க்க நான் தான் போட்டேன், அதே மாதிரி மினிஸ்டரோட பையனோட கையிலயும் எக்ஸ் மார்க்க போட்டு நான் தான் அந்த இடத்துல போட்டேன். இதை சீரியல் கில்லிங் மாதிரி கொண்டு போயிடலான்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன். ஆனா நான் எதிர்பார்க்காத வேற ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்தது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இவர நடந்தது சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் திரும்பி கௌரி கிட்ட வந்தான் பாத்தீங்களா, நம்ம பண்றதை வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ செட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை பண்ணிருப்பான். அப்பதான் ஈரின் வந்து அடியடின்னு அடிச்சு சாவச்சிருப்பாங்க. அவன் செத்து போயிட்டான்னு ஈரின் வெளியே போயிடுவாங்க. ஆனா அவன் செத்துருக்க மாட்டான், உயிருக்கு போராடிட்டு இருப்பான். வேகமா அந்த போனை எடுத்துறான். இந்த போனை எப்படியாவது நம்ம ஆட்கள் கிட்ட சேர்க்கணும்ன்றதுக்காக இன்னர் ஸ்கூல்ல வச்சிடறான். பிரான்சிஸ் அவனை சரியா செக் பண்ணிருக்க மாட்டாரு, பாடி ஒரு இடத்துல போட்டிருப்பாரு. இப்ப தகவல் கிடைச்சு அவனோட ஆட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப எதிர்த்து அந்த போன் இருக்கிறத பாப்பாங்க. என்ன போனை மறைச்ச மாதிரி வச்சிருக்கான்
அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த போன்ல ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாப்பாங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாக்குற மினிஸ்டரும் பயங்கரமா கோவப்படுறாரு. அவளை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் ஏதாவது கொலை பண்ணி உள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோ, என் கட்சியோட பேரே போயிடும் அப்படின்ற மாதிரி கட்சியோட தலைவரும் சொல்றாரு. நம்ம தலையிடாம இந்த விஷயத்த முடிக்கணும், யாரையாவது ஏற்பாடு பண்ணி தான் போடணும்னு சொல்றாரு. இவங்க அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை சூஸ் பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு செக் பண்றதுக்காக அந்த இடத்துல ஒரு பக் வச்சிருப்பாரு. அந்த பக் மூலியமா அவங்க பேசினது தெரிய வந்துடும். அது தெரிஞ்சோட இவரும் செம்மையா ஷாக் ஆகிறாரு. ஈரின் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி தேட வந்திருப்பாரு. அப்பதான் அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். பிரான்சிஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போது அந்த ரெண்டு பேர் கிளம்பிருப்பாங்க. காசி மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். காசி கூட சண்டை போட்டு சாவச்சிடறாரு. ஈரின் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வரும். ஈரவை பார்க்கும் போது அவருக்கு உயிர் இருக்கும். இவர் தான் காசிய முகமே சரியா தெரியாத அளவு சதைச்சிருப்பாரு. ஒரு இடத்துல போட்டிருப்பாரு. காசியோட வீட்டுல ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்பதான் அந்த பெரியவர் இவரை பார்த்திருப்பாரு. இதெல்லாம் இவரும் சொல்லி முடிக்கிறாரு. எதுக்காக இதை முன்னாடியே சொல்லன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் சொன்னா உங்களை கொல்ல ட்ரை பண்ணுவேன், அது உனக்கு தான் ஆபத்தா முடியும், அதுக்காக தான் சொல்லன்னு சொல்றாரு. சரி நீ சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இவரும் என்ன பண்றாருனா, அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிருப்பார்ல, அது இவருக்கு காட்டுறாரு. ஈரமும் ஏத்துக்கிறாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இவர்கிட்ட கேக்குறாரு. இப்ப செல்வமும் அவரோட டிரைவர் கூட வந்துட்டு இருக்காரு. அப்ப ரோட்டை மறைச்ச மாதிரி ஒரு குட்டியான நின்றுட்டு இருக்கு. டிரைவரும் செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அப்பதான் சாவி இருக்கிறது தெரியுது. சரி நீயே ஒதுக்கி விடு அப்படின்னு செல்வம் சொல்றாரு. இவரும் ஒதுக்கி விட ட்ரை பண்றாரு. இவர் திரும்பி வந்து பார்க்கும் போது அந்த இடத்துல இருந்த செல்வம் காணாம போயிடுறாரு. ஈரனை எப்படி தூக்குனாங்களோ அதே மாதிரிதான் செல்வத்தை ஈரோ தூக்கிருக்காரு. ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல வச்சு இவர் அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பிரான்சிஸ் அவரோட ஸ்டேஷன்ல இருக்கும் போது செல்வத்தோட டிரைவர் கால் பண்றான். உடனே இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவருக்கு ஈரோட பிளான் நல்லா தெரியும். இவர் தான் ஹெல்ப்பே பண்ணிருக்காரு. இப்ப செல்வம் பயங்கரமா காயம்பட்டு கிடக்குறான். ஈரோவும் அவனை சாவடிக்கிறதுக்காக பக்கத்துல வர்றாரு. அன்னைக்கு அந்த இடத்துல நீயும் இருந்ததானே அப்படின்ற மாதிரி செல்வம் கேக்குறான். இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எந்த இடத்துல நான் இருந்தேன்றாரு. இவரும் நடந்ததை சொல்றாரு. மினிஸ்டர் பையன் போன் எடுத்தோன்னா என்ன பண்ணுவானா, செல்வத்துக்கு தான் கால் பண்ணுவான். இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவருக்கு சரியாவே கேட்காது. இப்ப அந்த பையன் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஜென்ஸ் வயசு கேக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குது. அந்த நபர் நீதானே அப்படின்ற மாதிரி செல்வம் கேக்குறாரு. ஆனா அந்த நபர் நம்ம இல்லன்றது ஈரோக்கு தெரியும். ஈரோ எதுவும் சொல்ல மாட்டாரு. செல்வத்தை அடிச்சே சாவச்சிடறாரு. அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாரு. ஆனா அது யாரா இருக்கும்ன்ற உறுத்தல் இருக்கு. ஈரவும் யாருக்கும் தெரியாம மினிஸ்டரோட வீட்டுல நுழைஞ்சிடறாரு. மினிஸ்டர் இப்ப படுத்த படுக்கையதான் இருக்காரு. ஒரு தலகணியை வச்சு அவரோட கழுத்தை நெரிச்சே சாவடிச்சிடறாரு. பிரான்சிஸும் ஈரவும் சேர்ந்து சம்பந்தப்பட்ட எல்லாரையும் சாவச்சிருவாங்க. இப்ப பிரான்சிஸும் ஃபேமிலி கூட ட்ரிப் மாதிரி போலாம் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஈரவும் பிரான்சிஸோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த நபர் கண்டிப்பா பிரான்சிஸா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. அவரோட சிஸ்டத்துல ஏதாவது கிடைக்குதா பாப்போம் அப்படின்னு தேட ட்ரை பண்றாரு. பாஸ்வேர்டு கேக்குது. அந்த பையன் இன்னைக்கு பாஸ்வேர்டை டைப் பண்ணா பாத்தீங்களா, அது ஞாபகம். உடனே இவரும் பாஸ்வேர்டை டைப் பண்ணிடுறாரு. ஒவ்வொரு போல்டரா தேடுறாரு, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதையாவது ஹைட் பண்ணி வச்சிருக்காரா பாப்போம் அப்படின்ற மாதிரி அன்ஹைட் பண்ணி தேடி பாக்குறாரு. ஒரு வீடியோ இவருக்கு கிடைச்சிருது. அந்த வீடியோவை பிளே பண்றாரு. அந்த மினிஸ்டரோட பையன் ரெக்கார்ட் பண்ணா பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் இருக்கு. இந்த வீடியோ எப்படி இவர்கிட்ட வந்தது, மினிஸ்டர் கிட்ட தானே நேரடியா போனதா சொன்னாரு. அப்ப கண்டிப்பா ஏதோ நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டா பார்த்தா பிரான்சிஸ் இவர் பின்னாடி வந்து நிக்கிறாரு. இவர் அட்டாக் பண்றாரு. இப்ப இவரும் கோவப்பட்டு பிரான்சிஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரவும் ஒரு ஸ்டேஜ்ல பிரான்சிஸ் அடிச்சு மயக்க மயக்கிறாரு. இப்பதான் அவரோட போன் அடிக்குது. இவரும் அந்த போனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா போன் எடுத்து பாக்குறாரு. லீனா காலிங் தான் வருது. இதை பாக்குற ஈரவும் செம்மைய ஷாக் வர்றாரு. உடனே கால் அட்டன் பண்ணிடுறாரு. எதுல இருந்து ஈரின் தான் பேசுறாங்க. ஈரோக்கு இன்னும் ஷாக் ஆயிடுது. ஈரவும் காலை கட் பண்ணிடுறாரு. எப்படி இது நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. என்னடா ஒழுங்கா சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி அவரை எழுப்புறாரு. அவர் பாதி மயக்கத்துல இருக்கிறதுனால வேகமா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அவரை எழுப்புறாரு. சொத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்ற மாதிரி பிரான்சிஸும் சொல்றாரு. இப்பதான் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவரோட அப்பா தான் வீட்டை விட்டு ஓடி இருப்பாரு. திரும்பி அவரோட அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. ஆனா தாத்தா என்ன சொல்லிடுவாருனா, ஸ்ட்ரிக்டா நீங்க உள்ளே வரக்கூடாது, நீங்க என்னோட சொந்தமே கிடையாது, போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருப்பாரு. எங்க அப்பா வேற மதத்து பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சோம்னா சொத்தே தரமாட்டேன்னு எங்களை ஒதுக்கி வச்சிட்டாரு. ஆனா ஈரின் உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சோம், ஈரின் பேர்ல தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருந்தாருன்னு சொல்றாரு. ஈரின் சாவடிக்கலாம் நான் பாத்துட்டு இருக்கும் போதுதான் கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. இவர் வந்து பார்க்கும் போது அவன் போன் தான் பேசிட்டு இருப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இவன் திரும்பி பார்த்தோன்னா டப்புன்னு ஒரு பொருளை வச்சு அடிச்சு சாவச்சிடறாரு. அந்த வீடியோவை இவர் தான் பாத்துருப்பாரு. இந்த வீடியோவை வேணும்ட்டே விடணும் அப்படின்ற மாதிரி அவனோட பேண்ட் பாக்கெட்ல வச்சு விட்டுருவாரு. அந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பா மினிஸ்டர் ஈரின் விட மாட்டாரு, சாவச்சிருவாரு. நமக்கு வேலை மிச்சம், சொத்தெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு நினைப்பாரு. சொத்து டாக்குமெண்ட்டை பார்க்கும் போது தான் இவருக்கு இன்னொன்ஷா காத்துட்டு இருக்கு. ஈரின் இறந்தா கூட அந்த சொத்து எல்லாம் சர்ச்சுக்கு தான் போகன்ற மாதிரி தான் எழுதியிருப்பாரு. ஐயோ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இப்ப பிரான்சிஸோ ஈரினோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராரு. உங்க பொண்ணு ஒரு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் செம்மையா பயப்படுறாரு. அந்த கொலையில இருந்து உங்க பொண்ணை தப்பிக்க வைக்கிறேன், ஆனா இந்த ஊர்ல இருக்க முடியாது, வேற எங்கேயா தான் போனோம், பத்திரமா நீங்க கூட்டு போய்க்கோங்க, ஆனா இந்த சொத்தெல்லாம் எனக்கு தந்துருங்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு என்னோட பொண்ணு தான் முக்கியன்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. ஈரினோட அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அந்த சொத்து டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னே இவர் ஈரினை காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாரு. வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஈரின் உயிரோட தான் இருந்திருப்பாங்க. அவங்களை வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாரு. காசிக்கும் அமைச்சருக்கும் தான் லிங்க் இருக்கும். காசியை உயிரோட விடக்கூடாதுன்றதுக்காக
சாவச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோவையும் சாவடிக்க வேணாம் விட்டுலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு. ஹீரோயின் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஊர்ல தான் கண்மூழிப்பாங்க. ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. இவங்களும் அடி வாங்கினத பாத்தாங்கல்ல, இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்பாவும் என்ன பண்றாருன்னா சொத்து சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இவர்கிட்ட ஒப்படைச்சிடறாரு. பிரான்சிஸ் ஒரு அநாத பாடியை தான் அந்த இடத்த வச்சிருப்பாரு. அதே மாதிரி முகத்தெல்லாம் சதைச்சு விட்டுருப்பாரு. அப்பாவே அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா அழுவாரு. இதுதான் என்னோட பொண்ணுன்னு சொல்லுவாரு. அப்பா சொன்னதுனால அது ஒர்க் அவுட் ஆயிடும். ஹீரோ ரொம்ப லேட்டா தான் கண்முழிச்சிருப்பாரு, அதனால ஹீரோயினை இவர் பாத்துருக்க கூட மாட்டாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து திரும்பி கால் வருது. ஹீரோவும் அட்டன் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்க பிரான்சிஸும் தடுக்கிறாரு. அவளுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் போன்ல இருந்து கை எடுத்துறாரு. அவ ஹஸ்பண்ட் கூட கோவா வர போறதா சொன்னா. நானும் கோவாக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல நீ தலையிடாத, உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கப்பாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. ஹீரோவும் எதுவும் பண்ணாம அமைதியா கிளம்பிடுறாரு. ஹீரோவா என்ன பண்றாருனா கோவால இருக்க ஹீரோயினை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப தூரத்துல இருந்து ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினா உங்க குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்டும் பக்கத்துல தான் இருக்காரு. ஹீரோயின் எதிர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. அப்ப ஹீரோவு மாதிரியே யாரோ இருக்க மாதிரி தெரியுது. இவங்களும் அங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதுக்கப்புறமும் இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி அமைதியா கிளம்பிடுறாரு. ஹீரோ அடுத்தடுத்து நாலு கொலைகளை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கொலையும் சைக்கோ கொலைக்காரன் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி இவர் கேஸ திருப்பி விட்டுறாரு. பிரீத்தியும் அவங்க வந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீயும் இதுக்கப்புறம் அவனை கொல்றன்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காத, நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரு என்ன சொல்றாருன்னா உன் கூட அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் இருக்கேன்னு சொல்றாரு. இவங்களும் சந்தோஷப்படுறாங்க, ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப ஒரு மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டாங்க. பிரான்சிஸும் ஜாக்கிங் ஓடுறதுக்காக வந்திருப்பாரு. திரும்பி அவரோட ஜீப்ல ஏறி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப பின்னாடி இருந்து மாஸ்க் போட்ட ஒரு கில்லர் வந்து பிரான்சிஸ காலி பண்ணிடுறான். அந்த கில்லர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. எப்படி பார்த்தாலும் இவனும் எல்லாத்துக்கும் காரணம் தானே அப்படின்றதுக்காக தான் சாவச்சிருப்பாரு. இப்ப பாத்ரூம்க்கு வந்து அவரோட கையெல்லாம் கழுவ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கையை கழுவிக்கிட்டே இருக்காரு, ஆனா ரத்த கரை போவே மாட்டேங்குது, இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இது எல்லாமே இவருக்கு வர கற்பனை தான். ஒரு கொலை பண்ணிட்டா அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே நிலைமையில தான் இப்ப ஹீரோ இருக்காரு. இப்ப ஹீரோவும் பாத்ரூம்ல உட்காந்து பயங்கரமா அழுகுறாரு. இதுக்கப்புறம் நம்மளால சாதாரண லைஃப் வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே ஃபீல் பண்றாரு. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.